ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ அரசு செயல்படுத்தி வரும் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட நிதி தேவை குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்துள்ள வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற இணையமைச்சர் டோகன் சாகு சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டம் மாநில அரசின் திட்டம் என்பதால் அதற்கான செலவை மாநில அரசுதான் ஏற்க வேண்டும் இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டிற்கு மத்திய அரசு எந்த நிதியையும் ஒதுக்கவில்லை என கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசு அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டத்திற்கான நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் பாதை நீளத்தை முன்மொழிந்துள்ளது மத்திய அரசின் பங்கு இந்த திட்டத்தில் சுமார் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது கோடி ஆகும் மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்தும் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்படும் தாமதம் மற்றும் திட்டத்திற்கான மத்திய அரசின் ஒப்புதல் குறித்தும் கேள்விகளை எழுப்பியிருந்தார் மத்திய அரசு சென்னை மெட்ரோ முதலாம் கட்ட திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் வழங்கியது என முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கும்படி மத்திய அரசுக்கு ஏற்கனவே பிப்ரவரி மாதம் கடிதம் எழுதியிருந்தார்